இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கமர்ஷியல் மினி கமர்ஷியலில் ஒரு நாளைக்கு இருபது முப்பது டூலர் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு கார் பண்ணுறாங்க இல்லை கோழி பண்ண மாட்டு பண்ண வச்சிருக்காங்க பில்டிங் வாஷ் பண்ணி தராங்க இது நூறுரூவா வரும் இது இரநூறுவா வரும் இது இரநூத்தம்பரூபா மொத்தம் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ கிஃப்ட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்லாங்க இப்போ அதுலேயும் டூ ஹண்ட்ரட் லிஸ்ட் பண்ணி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஒன் அவர் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஹவரில் ரெண்டு கார் நாலு எல்லாம் அதாவது வீடு மொட்டை மாடி சிம்டெக்ஸ் டேங்கு பாத்ரூமு காமௌண்ட்ஸ் ஒரு இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கார் வாஷருங்கிறது கார் வாஷர் மட்டும் கிடையாதுங்க வீட்டோட அனைத்து தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அது எந்த ஸ்பேர் வேணாலும் நம்மகிட்டயே தயாரிக்கிறனால எந்த இதே பாடி இருக்குது கீழே வந்து உடஞ்சிருது ஹெட்டில் எதாவது ப்ராப்ளம் பம்பில் பிரச்சனை எதனாலும் எங்களுக்கு அனுப்பிவிட்டா பண்ணி கொடுத்துறோம் இல்லை ஸ்பேர் வேணாலும் வாங்கிக்கலாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இதுக்கு அடுத்த மாடல் ஏழு ஏழு மூணுருக்கு அடுத்தது எட்டாயிரூவா மாடல் இது என்ன சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க இது வந்து நூற்றி எண்பது பார் வரக்கூடியதுங்க அதாவது விரண்டு லாரி பஸ் இல்லாமல் விண்றிக வளர்த்துறாங்க கோயில் கிளீன் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்றாங்க ரேடியேட்டர் கம்பெனி யூஸ் பண்றாங்க சோலார் கம்பெனி யூஸ் பண்றாங்க மல்டி பர்பஸ் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கலட்சுமி பவர்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லக்கூடிய இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலு ரூபாய் சொல்லக்கூடியது உங்களுக்கு கண்ணு உங்களுக்கு இந்த மாதிரி லென்த் கண்ணு வருங்க இந்த மாதிரி லென்த் கண்ணு வரும் நாலு டிப்னஸ் வரக்கூடியது இந்த மாதிரி நாலு சிரா வர முல்லீங்களா ஷார்ப்பு ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி டிப்னர்ஸ்ல வரக்கூடியது ரஃபியூல் டிஜிட்டல் தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா குறைஞ்ச தண்ணி செலவில் குறைஞ்ச விலையில் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய காரையோ பைக்கையோ வாஷ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ ஸோ அதுக்கான ப்ராடக்ட்டை பற்றி தான் இந்த ஃபுல் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதல்ல கடைசி வரையும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வாங்க போயிடலாம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது கார் வாஷர் பற்றி பார்க்க போகிறேங்க கார் வாஷர் அப்படின்னாவே அதாவது பட்ஜெட்லேயும் இருக்கணும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ப்ரொடக்ட் தான் நம்ம பண்ணி தரோம் எந்த ப்ராடக்ட் நம்ம மேனுபேக்சர் பண்ணாலும் அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணி கொடுப்போம் ஏன்னா நம்ம கா கார் வாஷரில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம பண்ணுறதே இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மோட்டார் வித் பம்போட பண்ணுறோம் ரோட்டரோட சேர்ந்து வருங்க இதை மோட்டர் பின்னாடி இருக்குது இந்த மாதிரி மோட்டர் வருது பார்த்தீங்களா மோட்டரும் பம்பும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் தண்ணி கம்மியாக இழுத்து அதிக ப்ரெஷர் அடிக்கும் நீங்கள் ரேட்டு கம்மியாக ஆனீங்கன்னா ஆன்லைனில் ரேட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பிச்சு மோட்டர் தான் வருங்க இது மிஷின் வந்து ஒரு கிலோ வருங்க ஒரு விரல தூக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷினே ஒன்றரை கிலோ தான் வரும் ஆனால் நம்ம மிஷின் கொடுக்குறது வந்து மசின்னா மிஷின் மட்டுமே எடுத்துகிட்டு ஒரு ஒன்பது கிலோ வருங்க மிஷின் மட்டுமே இதில் தூக்க முடியாது ஏன்னா எனக்கு என்னன்னா காரணம் காப்பர மோட்டரும் பம்பு மட்டும் தான் பண்ணுறோம் கார் வாஷர் ப்ரெஷர் வாஷரில் நம்ம கொடுக்கறது குவாலிட்டியாக கொடுப்போம் இப்போ உங்களுக்கு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இதோடைய ஓஸ் மருந்து கருப்புல தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஹைட்ராலிக் ஓஸ் ஹீரோஃபைன் நேம்லேயே பண்ணி தரதுங்கனால ஓஸ் கொண்டு நேம் படுத்துகிறோம் இது பாருங்கள் நைலான் ஓஸ் இப்போ ஆன்லைனில் கிடைக்கிறது கம்மி ரேட்டில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் குவாலிட்டி இல்லாத ஓசா வருங்க குவாலிட்டி இல்லாத கன்று தான் வரும் குவாலிட்டி இல்லாத மோட்டர் தான் வரும் ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து அந்த ஓசா இருக்கட்டும் மோட்டராக இருக்கட்டும் கன்னாக இருக்கட்டும் எல்லாமே லைஃப் லாங் வர மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம் கார் வாஷர்னால் இது பேசிக்கு காப்பரில் ஸ்டார்டிங்கு இஎஃப்எஸ்எக்ஸ்னு மாடல் பேர் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாங்க ஆயிரத்தி எழுநூறுவா லெஸ் பண்ணி ஆறு எழுநூற்றி எண்பது பண்ணோம் இப்போ அதுலேயும் டூ ஹண்ட்ரட் லெஸ் பண்ணி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கே பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டே கால் எச்பி பவருங்க நூற்றி முப்பத்தஞ்சு பார் ப்ரெஷரு ஏழு மீட்டர் அவுட்புட் ஓர்ஸு கன்னு ஃபோம் கேனு எல்லாமே கிட்டோட வந்துடும் இன்லெட் ஓர்ஸும் வந்துடும் பக்கெட்டில் போகிற ஃபுட்பால் மூலம் மட்டும் நம்மளே கொடுத்துருங்க இதுக்கடுத்து இது ஒன் ஒன் ஆயிரத்தி எழுநூறு வேர்ட்ஸுங்க இது வந்து ஒன் ஹவர் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஹவரில் ரெண்டு கார் நாலு டூலர்கள்லாம் அதாவது வீடு மொட்டை மாடி சிம்டெக்ஸ் டேங்கு பாத்ரூமு காமௌண்ட் சவர் இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கார் வாஷருங்கிறது கார் வாஷர் மட்டும் கிடையாதுங்க வீட்டோட அனைத்து தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த அடுத்த மாடலெலாம் என்னென்னா பெனிஃபிட்னா யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் எக்ஸிவுக்கு ஒரு ரேட்டு எயிட் ஹெண்டுக்கு ஒரு ரேட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க ரெண்டு ஒன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா நார்மல் எயிட் ஹண்ட்ரட் மாடல்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிவிடலாம் கா எக்ஸிவ் மாடல்னால் இருபது நிமிஷத்தில் கழுவிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ண பண்ணா ஆனால் இது வந்து ஒன் ஹவரில் ரெண்டு காரே கழுவிடலாம் இப்போ இதில் வந்து வீட்டில் ஒரு மூணு கார் வச்சுருக்கோம் இது வந்து ஒன் ஹவர் யூஸ் பண்ணால் இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அனுப்பிடுங்க இது வந்து ஏழாயிரூபாங்க இது ஏழாயிரத்தி முந்நூறுரூவா இது நூற்றி ஐம்பது பார் வரக்கூடியதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாட்ஸ் வருது இது ரெண்டாயிரம் வாட்ஸ் வருங்க அதாவது என்னென்னா நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எந்த ஸ்பேர் வேணாலும் நம்மகிட்டயே தயாரிக்கிறனால எந்த இதே பாடி இருக்குது கீழே வந்து உடஞ்சிருது ஹெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் பம்பில் பிரச்சனை எதுனால எங்களுக்கு அனுப்பிவிட்டா பண்ணி கொடுத்துறோம் இல்லை ஸ்பேர் வேணாலும் வாங்கிக்கலாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே சமயம் தனிப்பட்ட முறையில் ஸ்பேரு ஓசு கன்று இருக்குது உடஞ்சிருது தொலைஞ்சிருது நம்ம பேசிக்காக இதில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஸ்பேரில் பிரச்சனை வராதுங்க இன்கேஸ் எதாவது மிஸ் ஆகிட்டாலோ இல்லை நம்ம உடச்சிட்டாவோ வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் அமௌண்ட் போட்டால் நம்ம கொரியரில் அனுப்பி கொடுத்துறோம் அதனால் நம்ம ப தயாரிக்கிறதுனால அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல் ஏழு ஏழு மூணுக்கு அடுத்தது இது எட்டாயிரம் மாடல் இது என்ன சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க பத்தாயிரம் மாடல் தான் எட்டாயிரம் சொல்லிருக்கேன் இப்போ ஒம்பாயிரத்தி நூறு மாடல் தான் ஏழு மூணு சொல்லிருக்கேன் இது பத்தாயிரம் மாடல் தான் எட்டாயிரம் சொல்கிறேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதில் வந்து மிஷின்லேயே ப்ரெஷ்ஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் டோட்டல் மிஷினிங்க ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு நேம் இருக்குது எஸ் சிக்ஸ் இருக்குது இது எஸ் செவன் இருக்குது இது எஸ் டுவல் இருக்குது இது வந்து பார்த்தினா எஸ் நைன் கே மாடல் பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணோட நாசிலேயே எல்லா மாடலையுமே கன்னோட நாஷிலேயே சார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறேன் இல்லைங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாக போகும் ஊசி மாதிரி போகும் ஊசி மாதிரி போகல ப்ரெஷராக போகும் பரவலாக போகல என்ன பண்ணா க்ளோஸ் ஆக க்ளோஸாக பார்த்தீங்கன்னா பரவலாக போகும் அப்படிங்குற என்ன பண்ணி பரவலாக போகும் ப்ரெஷர் கம்மியாக கிடையாது எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஷர் அதிகமாக போகாது அதாவது ப்ரெஷர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாகும் அதிகம் பண்ணிக்கலாம் ஆனால் டோட்டல் மிஷினே ப்ரெஷர் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எட்டு ஐநூறு இது ஒன்பதாயிரம் ரூபா இது ரெண்டு மாடலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஓட்டிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி வாட்ஸ் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ்ஸுங்க இது வந்து ஒன் சிக்ஸ்டி பார் வரக்கூடியது இது அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பத்து ஐநூறு இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐநூறு டீலெட்டு பத்து இது வந்து மூணு மணி நேரம் கூட ரன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மாடல் ரெண்டு மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம் இது ஒன் செவன் பார் வரக்கூடியது இது இந்த மாடல் எல்லாத்துக்குமே ரெண்டு நாலு ஆறு மாடலுக்கு ஏழு மீட்டர் ஓஸ் கன் ஃபோம் கிணரும் இந்த பத்து ஐநூறுக்கு மேலே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி பத்து மீட்டர் ஓஸாக வந்துடும் பாருங்கள் ஓஸ் மட்டுமே மூணு கிலோ வரும் இது வந்து ஹைட்ராலிக் ஓஸோ சில்வர் கம்பி வர்றது தான் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பாருங்கள் இந்த இதோடைய கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து கன்னாக வருங்க இந்த டிராக்டர் ஜேசிபி ஈச்சர்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கோழிப்பண்ணை பண்ணி மாட்டு பண்ணி வச்சிருக்காங்க நடமாடும் சர்வீஸ் சென்டர் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் காருக்குள்ளே பண்ணுறோம் ஒரு அஞ்சாறு டூ வீரர்கள் பண்ணுறோம் வந்து அந்த மாதிரி மடலாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கீழே வந்துடும் சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கே வரும் மெயின் விஷயம் லைஃப் நல்லாயிருக்கும் ப்ரெஷர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நமக்கு அனுப்பி விட்டா பண்ணி கொடுத்துருவோங்க இதுக்கு அடுத்தது போயிட்டிங்கன்னா ட்ராலி டைப்பு இது வந்து பதினொன்று ஐநூறு இதுவும் சேம் ரெண்டு மணி மூணு நேரம் யூஸ் பண்ணலாம் அதாவது ட்ராலி டைப்லேயே நிறைய கம்பெனியில் வர்றது அதாவது நிறைய பிராண்டட் கம்பெனிலேயே வர்றது என்னென்னா ஆர்மிச்சர் மோட்டர் தான் வருங்க நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின மாதிரி சின்ன மோட்டரே சின்னதாக தான் இருக்கும் பம்பு கிடையாதுங்க அதனால் இழுக்கிற தன்மை கிடையாது பைப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஆனால் நம்மள எல்லாமே பம்பு மோட்டர் ரெண்டுமே வரும் இப்போ இந்த மாடல் நிற்க வச்சுருக்கோம் இந்த மாடல் நிற்க வச்சிருக்கோம் இதில் படுக்க வச்சிருக்கோம் அவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி மோட்டர் பம்பு தான் இதுலேயும் இருக்குது பட் என்னென்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து பத்து மீட்டர் ஓசம் வந்துடும் லென்த்து கண் வந்துடும் இதில் வந்து இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் இந்த மாதிரி ரொட்டேஷன் அசல் வரும்ங்க அந்த வண்டிக்கு கீழே மேலே வளச்சடிக்கிற மாதிரி ஈச்சர் ட்ராவல்ஸ்லாம் இருப்பாங்க வண்டிக்கு கீழே எல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குமிஞ்சு இந்த மாதிரி கண்ணில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் வண்டிக்கு கீழே வண்டிக்கு மேலே பாருங்க வண்டிக்கு ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா வண்டிக்கு ஹைட்டு மேலெல்லாம் ட்ராவல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க என்ன பண்ணுறோம்னா சேர் வச்சு இல்லை சூழ் வச்சு தான் மேலே ஏறி அடி கழுவு தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இதுலேயே நம்ம கண்ணிலையும் நம்ம பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோமுக்கு முதல்கொண்டு வந்துடுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஃபிட்டிங்ஸ் தான் அந்த லாக் தான் புஷ் லாக் தான் அழுத்தி விட்டு டைப் பண்ணுறது அழுத்தி விட்டு மறு யூஸ் பண்ணுறது அவ்வளோதான் இதுக்காக வெளியே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த மாதிரி கண்ணை சொறி வச்சுக்கலாம் நாசல் இது பின்னாடி வச்சுக்கலாம் ஓசர் இருந்தால் சுற்றி வச்சுக்கலாம் ஒயர் இதிலே வச்சுக்கலாம் அதனால ஏஜ்டு பர்சன் இருக்காங்க ஏதாவது அதாவது ஃப்ளோர்லாம் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் சடி மூணாயிரம் சடி இருக்கு க்ளீன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எங்களால் எழுத்துட்டு போய்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டிராவல்ஸ் ஈச்சர் டிப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்களுக்கு இப்போ சொந்தமாக லாரி பஸ் வச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு லாரி இருக்கும் நாலஞ்சு பஸ் இருக்கும் டிப்பர் வச்சுருக்காங்க இதில் வீட்டிலே வந்து ஜேசிபி டிராக்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செமி கமர்ஷியல் டைப்பில் உங்களுக்கு இது ட்ராலி டைப்பு இதிலே ப இது ரூபாய் டீலர் வெட்டு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் இதுக்கும் பத்து மீட்டர் ஓஸு உங்களுக்கு இதில் ரெண்டு அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஷின் கூடையும் ஒரு ஃபோம் கேன் வந்துடும் இது இல்லாமல் தனியாக ஒரு ஃபோம் கேன் இந்த மாதிரி ஒன்று இதில் கொடுத்துருவோம் இது இல்லாமல் இந்த மிஷினோட கண் இருக்குது பாத்தீங்களா மற்ற எல்லா மாடலோட இதில் என்னன்னா அந்த நாசல கழட்டிட்டு அந்த ஃபோம் கேன் போடுறோம் இல்லைங்களா இதில் இந்த மாடலில் மட்டும் என்ன ப்ளஸ்னா இந்த மிஷினோட இங்கே ஒரு ஃபோம் கேன் கொடுத்துருக்கோம் இது பின்னாடி கணெக் பண்ணிட்டு இது ஷார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறதுங்கிறது இதுங்க தண்ணி வந்து பரவலாக போகிறது ஸ்ப்ரே அடிக்கிறது இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோமும் வரும் தான தானே வெளியிடும் ஃபோம் கேன் போடணும்னு அவசியம் இல்லை பட் அந்த மாதிரி ஃபோம் கேன் போட்டுக்கலாம் இது கூட இந்த மாதிரி ஃபோம் கேன் வந்துடும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கீழே மேலே வளச்சிக்கிற மாதிரி ரொட்டேஷன் அசலு கொடுத்துறோம் உங்களுக்கு இது வந்து நூற்றி எண்பது பாரு வரக்கூடியதுங்க அதாவது டூ லாரி பஸ் இல்லாமல் விண்பெண்ணி வளர்த்துறாங்க கோயில் க்ளீன் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க ரேடியேட்டர் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க சோலார் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க மல்டி பர்பஸ் ஒரு நாளைக்கு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம் மிஷின் லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுக்கும் சேம் ட்ராவலிங்கனால் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் பண்ணையே வச்சுருந்தா கூட எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு அடுத்த மாடல்னு பார்த்திங்கன்னா இந்த பதினாறாயிரம் ஒரு மாடல் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்த மாடலும் இதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கலட்சுமி இப்போ வரணும்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபா சொல்லக்கூடியதுன்னா இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்து நானூறுரூவா சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரு இருபத்தி நாலு ரூபா டீலர் ரேட்டு நம்ம தரது இருபதாயிரவாங்க இது மிஷின் மட்டுமே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஒன் நைன்ட்டி பார் டூ ஹண்ட்ரட் பார் கிட்டே வரக்கூடியது இது ஒரு நாளைக்கு ஆறு மணி நான் ரன் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு கண்ணே உங்களுக்கு இந்த மாதிரி லென்த்து கண்ணை வருங்க இந்த மாதிரி லென்த்து கண்ணை வரும் நாலு டிப்னஸில் வரக்கூடியது இந்த மாதிரி நாலு சின்ன சின்னதாக வர இல்லைங்களா ஷார்ப்பு ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி டிப்னஸ்ல வரக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஃபோம் கேன் வந்துடும் அட்டாச்சபிள் ஃபோம் கேன் நாங்கள் அந்த ஒன்னு வெளியே வருது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஃபோம்னா இந்த கண்ணிலேயே நாசில் வரும் நாசிலேயே நீங்கள் வந்து ஃபோம் எடுத்துக்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வரக்கூடியதுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஓட்டலாங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து தாராளமாக ரன் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைப்பு கமர்ஷியல் மினி கமர்ஷியல் commercial ஃபுல் டே ரன் பண்ணுறது ஒரு முக்கால் ஒரு எட்டு மணி நேரம் ரன் பண்ணுறது எட்டு மணி நேரம் ஒன்பது நேரம் ரன் பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பவருங்க மூணு ஹெச்பியில் எத்தனை மாடல்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மாடல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கமர்ஷியல் மினி கமர்ஷியலில் ஒரு நாளைக்கு இருபது முப்பது டூலர் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு கார் பண்ணுறாங்க இல்லை கோழி பண்ண மாட்டு பண்ணி வச்சிருக்காங்க பில்டிங் வாஷ் பண்ணி தராங்க அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பில்டிங் வாஷ் கொடுக்குறது தான் இந்த மாடல் இது வந்து ஷாப் மாதிரி யூஸ் பண்ணுறது கொடுக்குறதுங்க இது என்னன்னா உங்களுக்கு எங்கே இதுவும் எடுத்துகிட்டு போயிக்கல இல்லை அந்த மாதிரி எடுத்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்கு இல்லைங்களா அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் தொட்டி இருக்குங்க தொட்டி வந்து ப்ரெஷர் வாஷர் வச்சு அடிச்சுட்டு மேல் தொட்டியோ இல்லை கீழ்தொட்டியோ இல்லைங்களா சம்பு இல்லாமல் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு வேக்கூமில் வச்சு இழுத்துக்குவாங்க அதை பிஸ்னஸாக பண்ணுறவங்க எல்லா எல்லா வகையான ப்ரெஷர் வாஷர் யூஸ் அது அத்தனைக்குமே நம்ம தரங்க இது வந்து இருபத்தி நாலு ரூபா வரக்கூடியது மிஷினே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி டு இருபத்தி இருபத்தி கிலோ வரக்கூடியது இது இருபத்தி நாலு இது இருபத்தி ஆறுங்க ஒரு மாதிரி ஹெட்டு ப்ராஷில் வரக்கூடியது இதுக்கு எல்லாமே நம்ம இன்லெட் ஓஸும் அவுட்லெட் ஓஸு கண்ணோடு வந்துடுங்க இதுக்கு சேம் இருபத்தி எட்டு ரூபாங்க இது இருபத்தி ஒன்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி ஒரு ரூபா வருங்க இது முப்பத்தி ஒன்று ஐநூறு இது முப்பத்தொருவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி ரன் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது ஒரு நாள் ஃபுல்லாகவே ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது மூன்று ஹெச் வருங்க நாற்பதாயிரம் இது வந்து நாலு ஹெச் இருக்கக்கூடிய நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாங்க இது நாள் ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம் அதாவது எல்லா வகையான யூசேஜ் பில்டிங் வாஷ் பண்ணுறதுலாம் சரிங்க சர்வீஸ் சென்டர் வச்சு தான் சரி ஸ்கூல் பஸ் வச்சிருக்கேன் காலேஜ் பஸ் வச்சுருக்கேன் பெரிய அளவுக்கு கோழி பண்ண இருக்குது பெரிய அளவுக்கு நானூறு ஐநூறு மாடு வச்சு கழுவுறாங்க அந்த மாதிரி எல்லா எல்லா வகையான யூசேஜுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபுல் டே ரன் பண்ணுங்களா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மிஷின் இதுக்கு மேலே பார்க்கறது எல்லாமே த்ரீ ஃபேஸுங்க த்ரீ ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் இறக்கூடியதுங்க இது வந்து ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபாங்க இது வந்து இரநூத்தி அறுபது பாரா இறக்கூடியது ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது லாரி பண்ணலாம் அதாவது ஒரு குறைஞ்ச பச்சு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு லாரிகள் வரலாம் குறைஞ்சபட்சம் இருபது இருபது லாரிகளைலாம் நீங்கள் ஃபுல் டே ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஓடிட்டே இருக்கு இந்த மிஷின் இது பாருங்க உங்களுக்கு இது வந்து அஞ்சு லட்சுமி வரக்கூடியதுங்க ஐம்பத்தம்பது ரூபா இது வரைக்கும் தான் வண்டிகள் ஓ முடியுங்க இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்க இதெல்லாம் த்ரீ ஃபேஸில் இது ஏழு லட்சப்பி வரக்கூடியது இது பாருங்க மிஷின் பம்ப் தெரியுங்களா கன்று நீங்கள் ஓசு பாருங்கள் அதோடய ஓசு பாருங்க இது ஹெவி கொடுத்துருக்கலாம் மோட்டர் பம்ப் பாருங்கள் எதைச்சோட்டிருக்குங்க ஓசு கண் இருக்கு இல்லைங்களா இது மோட்டர் பம்ப் பாருங்கள் அதாவது பாருங்க இது வந்து இந்தியன் மேட் சார்ட்ரு வரக்கூடியதுங்க எல்லாமே நம்மளே பண்ணுறது தான் இது மோட்டர் ஏழர் ஹெச்பி அது வந்து பத்து ஹெச்பிங்க இது ஏழரை ஹெச்ச்பியில் பார்த்திங்கனா இது இரநூத்தி முந்நூறுபா வரக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து எழுபத்தொம்பது ரூபா வருங்க அப்போ மோட்டர் இப்போ எல்லாமே சாட்டர் டைப் இருக்கிறோம் ஒயரிங் சார்டர்லாம் ட்ரிப் ஆகிடும் இது ஓஸ் நம்ம பார்த்துருப்போம் குவாலிட்டி வருது இது வரும் இங்கிலட்டு ஃபில்ட்ரு மட்டும் பாருங்க ஹெவிய ஹெவியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பார்த்துருப்போம் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பத்து ஹெச்பி இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா வரக்கூடியதுங்க இது மிஷின் பாருங்கள் குறைஞ்சி பச்சு நூற்றி எண்பது கிலோ வருங்க நாலு பேர் சேர்ந்து தூரம் தூக்க முடியும் என்ன இதெல்லாம் எதுக்குன்னா வண்டியை கழுவ முடியாதுங்க பில்டிங்கில் இருக்கிற பெயிண்ட் எடுத்து ரீபெயின் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக நம்ம பண்ணி தரதுங்க அதனால் இந்த மாதிரி மாடலெலாம் பார்த்தோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மிஷின் பண்ணித்தரும் கரண்ட் இல்லாத எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன ப்ரெஷர் வாஷர்னாலே நிறைய பேருந்து ஆன்லைனில் அதுவும் பார்த்துட்டு கரண்ட் இல்லாமல் சும்மா வச்சு அழுத்துனா ப்ரெஷர் வருது ப்ரெஷர் வருதுன்னு காட்டுவாங்க அதனால் ப்ரெஷர் வராதுங்க மினிமம் நம்ம ரேஜ் கொடுக்கற முடியல இதுவே ஆயிரத்தி எழுநூறு வடஸுங்க நியூட்ரல் பேஸ்ட் பிளக் பாயிண்ட் இருந்தால் சிக்ஸ் ஆம்ஸ் வந்தால் போதும் ஆனால் பவரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் பவர் இல்லாமல் எங்கேயாவது கிடச்சாலும் வாங்கிறதீங்க அது வேஸ்ட்டு அதனால் நான் சொல்கிறேன் இது வந்து பெட்ரோல் கரண்டில் இது வந்து பெட்ரோல் மிஷின் கரண்ட் இல்லாதவங்க அல்லது ஒரு மலை கிராமத்தில் ஏரியாவில் இருக்காங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாங்க அல்லது கரண்ட்டு இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுற கிரஷர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஏழு இது வந்து ஏழு லட்சம் பேருக்கு நாற்பத்தி மூணாயிரரூவா வருங்க இது இல்லாமல் நிறைய மாடல் நம்ம பண்ணித்தருங்க ப்ரெஷர் வாஷர்லையும் பண்ணித்தரும் நம்ம பெட்ரோல் மிஷின்லேயும் பண்ணி தருவாங்க அதாவது சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி ராம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றாப்பாடி ஏன்னா கஸ்டமரோட பேக் தான் மெயின் விஷயம் இப்போ நம்ம வண்டி கழுவி கொடுக்குறாங்க வண்டிக்கு கீழே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் சர்வீஸ் விடுறாங்க பட் அதை வந்து நம்ம பண்ணிக்கொடுக்கணுங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வீல் வருது இல்லைங்களா நாலு பக்கம் அடிக்கும் இது எந்த மிஷினுக்கு போட முடியும்னா இந்த மாதிரி மூன்று ஹெச் நாலு ஹெச்பிக்கு தான் போட முடியும் இதை கொண்டாந்து இந்த மாதிரி மிஷின்லேயும் போடக்கூடாது இந்த மிஷின்லையும் போட முடியாது ஒரு சில பேர் நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி கண் வாங்கிட்டு இந்த அண்ட் வாஷ் பண்ணுற போட முடியுமா போட முடியாது இதே ஒரு விஷயம்னா இந்த மாதிரி பதினாறு ரூபாய் பதினொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் தரோம் இந்த வண்டி கீழே மேலே அழிக்கிறோம் இது வந்து இந்த மாதிரி லென்த் கண்ணில் தான் போட முடியும் இந்த மாதிரி லென்த் கன்று இந்த மாடலுக்கு போட்டுக்கலாம் இந்த மாடலுக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலுக்கு பாடி வாஷருக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆடு கொடுத்தோம் பார்த்தீங்களா இது லைட்டாக பென் பண்ணுற ஆடு கொடுத்துருக்கோம் அது வேணாலும் வாங்கிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி வருங்க வேணால் வாங்கிக்கலாம் இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் கஸ்டமைஸாக கஸ்டமருக்காக நம்ம பண்ணி தருங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு இந்த அரை லிட்டர் ஃபோம் லிக்விட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வருங்க இரநூத்தம்பது ரூபாங்க திக் ஃபோம் அடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அது இந்த ஃபோம் லிக்க லிக்யூடு இரநூத்தம்பது ரூபா வருங்க இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து இரநூறுவா வருங்க நல்லா காரை வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸியாக கார் டூலெலாம் வாஷ் பண்ணிக்கலாம் வீடு தொடக்கிறாங்க கூட தொடச்சிக்கலாம் இது வந்து தண்ணி உரிஞ்சு ஸ்பான்ஜிங்க அதாவது தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும் இது நூறுரூவா வரும் இது இரநூறுவா வரும் இது ரூபா மொத்தம் ரூபாய் ஃப்ரீ கிஃப்ட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷர் பற்றி பார்த்தோம் கார் வாஷர் இல்லாமல் வேக்கம்மளில பண்ணித்தரும் கிளீனர் வந்து மூணாயிரத்து தண்ணியிலேருந்து முப்பதாயிரம் கிலோ இருக்கு அது தண்ணி வீடியோ போட்டு தரும் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கிளீனர் போடுங்க நான் டீட்டெயில் அனுப்பி தரேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கம்ப்ரஷர் பார்க்குறோம் ஏர் கம்ப்ரஷர் ஏர் கம்ப்ரஷர் வந்து பார்த்திங்கனா அப் டூ இருபத்தி நாலு லிட்டர்லேருந்து ஐநூறு டெங்கர்களுக்கும் பண்ணி தருங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஷனில் ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று டேரக்ட் டிரைவ் ட்ரை டைப்பு இன்னொன்று பெல்ட் ட்ரைவ் டைப்பு டைரக்ட் ட்ரைவில் இருபத்தி நாலு லிட்டரு முப்பது லிட்டரு ஐம்பது லிட்டருன்னு பண்ணி தருங்க க பெல் ட்ரைவ் மாடலில் ஐம்பது லிட்டர் இருந்து எழுபது நூற்றி பத்து நூற்றி அறுபது இரநூத்தி இருபது முந்நூற்றி இருபது கிட்டத்தட்ட ஐநூறு டேங்கர்க்களையும் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி ஒன்றரை ஹெச்பியில் வருங்க டேரக்ட் ட்ரைவில் பெல்ட் ட்ரைவில் ஒரு ஒன்றரை ஹெச்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பத்து ஹெச்பி த்ரீ ஃபேஸ் வரைக்கும் பண்ணி தரங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மாடல் இருக்குது கம்ப்ர ஏர் கம்ப்ரஷரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட திக்னஸ் உங்களுக்கு ஹெவி கொடுத்துருக்கும் மோட்டரு எல்லாமே ஹெவி காப்பர் ரைண்டிங் மோட்டர் தான் பண்ணுறேங்க பெல்ட் ட்ரைவெலில் பார்த்தீங்கன்னா டபுள் இருக்குது சிங்கிள் சிலிண்டர் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஏர் கம்ப்ரஷன் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ப்ரௌச்சர் டீடெயிலோட ஃபோட்டோட அனுப்பி கொடுத்துட்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார் வாஷர் நம்ம லைவாக ஒரு காரை வாஷ் பண்ணி பார்த்துடலாம் இது ஃபிட்டிங்ஸு ரெண்டு ஒரே ஒரு ஒரே தான் இருக்குங்க இது ஒன்று என்ன பண்ணிங்கன்னா மிஷின் பக்கம் ஒன்று போட்டு டைப் பண்ணிடுங்க எல்லாமே ஹேண்ட் டைட்டுங்க ஃபுல் டைட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னோட அடிப்பகுதிங்க சும்மா சொருவு தான் சொருவி இந்த த்ரெட்டு இருக்கலாம் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க லூசாக இருந்தால் ப்ரெஷர் எடுக்காது இது வந்து பார்த்திங்கன்னா இது அவுட்லெட்டுங்க இது எக்ஸ்டென்ஷன் ஆடுக்குறது கன்னோட நாசல் இருக்குது பார்த்தீங்களா இதை கழட்டிட்டு இது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை வேணாலும் கழட்டி வச்சுக்கலாம் இதுக்கிறது பார்த்திங்கன்னா இன்புட் இன்புட் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் ஃபில்ட்டு வந்துடும் இது ஃபஸ்ட்டு போய் டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெச்பி கனெக்ட் வருங்க என்ன பண்ண பக்கெட்டில் போகிற ஃபுட் வந்துடும் இதில் பைப்பில் சொல்லும்போது பைப்லேயும் சொறிக்கலாம் இது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஹெச்பி கனெக்ட் போட்டு இது மாதிரி லாக் பண்ணுறது வச்சு அழுத்தினா படக்கம் லாக் ஆகும் லாக் ஆகும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இன்லெட் இன்லெக்டர் ரன் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கங்க பவர் பவர் பின் ஃபுல்க்கு தான் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆன் ஆஃப் இருக்குது இது ஆன் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் இது அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிச்சின்னா என்ன பண்ணுன்னா கன்னிலேருந்து இந்த லோட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு பத்து செகண்ட் மேக்சிமம் இருபது செகண்டில் புரியுதுங்களா கன் அழுத்தீங்கன்னா பாருங்கள் இருபது டு இருபத்தி கேடிகும் போகும் இது நாசிலேயே ஷார்ப்பு பாருங்கடா ஜீரோ டிகிரி பதினஞ்சு இருபத்தஞ்சி நாற்பது ஃபுல் ஸ்ப்ரே பரவலாக போகும் போகிற த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பரவலாக போக தெரியுது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு செடிக்கு மருந்து அடிக்கிறதுக்கு பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு டயர் மார்க்காடு க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வரும் இருபத்தஞ்சி டிகிரிலே போகிறதுங்களா என்னென்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக மரத்துக்கடி எடுத்து இந்த அழுக்கு அது தெரியுது பார்த்தீங்களா இது ப்ரெஷரில் வச்சு அடிக்கொள்ளி அது போயிடும் எல்லாமே அடிக்கிற ப்ரெஷர்லேயே போயிடும் ஒன்ஸ் சரிங்க இதெல்லாம் என்ன மெயின் மெயினு ஃபஸ்ட்டு தண்ணியில் நழைச்சிடுங்க தண்ணியில் ஒரு ஒன்னும் சரிங்க தண்ணியில் நலச்சிட்டு ஃபோம் அடிச்சு விடுங்க விட்டு லைட்டாக ஒரு தேர் வச்சுட்டு மறுபடியும் வாட்டர் அடிச்சுன்னா வண்டி பல ஆகிடும் ஆயிடும் இந்த மாதிரி அழுக்கான கார் கொஞ்ச நேரத்துலேயே பல பலனும் மாற்றிடலாம் இன்னொரு விஷயம் இது தூலர் கார் மட்டும் இல்லாமல் வீடு மொட்டை மாடி சிம்டெக்ஸ் டேங்கு காம்பவுண்ட் சவுறு இந்த மாதிரி ப்ரெஷரில் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் பண்ணலாம் இது இல்லாமல் மல்டி பர்பஸ் என்னன்னா மெக்கானிக் மெக்கானிக்கு சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறீங்க பிரிண்டிங் மிஷின் பேனல் வச்சிருக்காங்க நடமாட சர்வீஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைத்து இந்த மாதிரி நம்ம மாடலும் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மெயின் விஷயம் கழுவ முடியாத இடம் இந்த வீல் மர்க்கடு இந்த மாதிரி இடத்துல தாங்க இதில் எல்லாமே கைவிச்சாங்க இது வந்து ப்ரெஷரில் அடிக்கலேயே பிச்சு எடுத்துரும் மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே வச்சு விட்டு கிட்ட பண்ணிங்கன்னா பாருங்க அழுக்கு போகுது தானாக போகுது பார்த்தீங்களா அழைச்சிட்டோம் அடுத்து ஃபோம் அடிச்சு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா வண்டி பழப்பெல்லாம் ஆகிடும் இருந்ததுக்கும் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுங்க காக அச்சிலேருந்து பறவை அடைச்சதுலேருந்து த ம மண்ணு குப்பையோட இருந்தது இப்போ பாருங்க எவ்வளோ பல பழம் இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்களே உங்கள் வீட்லேயே வச்சு பண்ணிக்கலாம் கேஸ் இப்போ டெமோ வீடியோவும் பார்த்துருப்பீங்க இவங்ககிட்ட என்னென்ன வேரியண்ட்டில் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க

இன்னைக்கு பேமெண்ட் பண்ணால் நாளைக்கு கொரியர் வந்துடும் அதிகபட்சம் நாளைக்கு ரூபா வந்துடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்தாலும் எடுத்துக்கலாம் அதே சமயம் கொரியர் அனுப்புக்குள்ளே நம்ம கொரியர் சார்ஜ் நம்ம ஃப்ரீ பண்ணுறோம் அதுக்கு எது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதில்ல ஒரு டொமஸ்டிக் மாடலுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம் கமர்ஷியலுக்கு மட்டும் வந்து சார்ஜஸ் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அதர் ஸ்டேட்னா ரெண்டுலேருந்து மூணு நாளில் போயிடுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இது பற்றி இல்லாமல் இப்போ கம்பெனியில் கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வெப்லிங் இருக்குது ஓகே வெப்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்லிங் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கார் வாஷன் போட்டிங்கன்னா நான் அது டீட்டெயில் எல்லாமே அனுப்புறேன் மாடல் ஃபோட்டோ வீடியோ அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் அனுப்புகிறேன் வெப்பிலிங்கில் போய் கூட நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அங்கே வீட்டில் இருந்துகிட்டேன் ஓகே நான் சூப்பர் சூப்பர் அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கறதுனால பார்த்துக்கலாம் எதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே 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 கைஸ் இவங்களோட எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இவங்களை காண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க அவங்கள ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல் டாட்டா சியூ Bye bye, see you.